இன்னைக்கு நாலாவது பாசுரம் பார்க்க போறோம். நம்ம இந்த பாசுரத்துல ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆண்டாள். ஆழிமழை அப்படின்னா வந்து அந்த மழை பகவான். மழை அப்படின்னா யூஸ்வலா நம்ம வருணனு தானே சொல்லுவோம், அது என்ன ஆழிமழை கண்ணா அப்படின்னா அதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விசாரம் இருக்கு. நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே வந்து கண்ணனாவே தான் பார்க்குறா ஆண்டாள். அதாவது உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, எல்லாம் கண்ணன் 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 அப்படின்ட்டு சுவாமி நம்மாழ்வார் இருந்தார் அப்படின்னு சொல்லுவா. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான் பகவத்கீதையில். கடவுள் தான் எல்லாம், பெருமாள் தான் எல்லாம், வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப விரலாக, ரொம்ப ரொம்ப ரேர் பீப்புள் அப்படின்ட்டு கண்ணன் சொல்றார். ஸோ இப்போ ஆண்டாள் என்ன அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் மாதிரி எல்லாமே அவளுக்கு வந்து கண்ணன் தான். ஸோ நினைக்கிற எல்லாமே கண்ணன் தான். இந்த இடத்துல வந்து அந்த ஆழி மழை, அந்த மழையை வந்து கண்ணா அப்படிங்கிறா ஆண்டாள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விசாரம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நாலாவது பாசுரத்தில் இருக்கோம். நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் இந்த மாதிரி, முதல் பாசுரத்தில் நாராயணனே அப்படிங்கிறா, அடுத்த பாசுரத்தில் வந்து பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாளை குறிக்கிறா, மூணாவது பாசுரத்தில் ஒரு அவதாரமான திரிவிக்ரம அவதாரத்தை சொன்னா, இந்த இடத்துல ஆழிமழை கண்ணான்னு சொல்றா. இந்த பேட்டர்னை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் நம்மளுக்கு வெளிவரும். அதாவது நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்கறது உண்டு, இப்போ பெருமாள்னா என்ன, கடவுள் அப்படின்னா கையில் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கிறவர் தான் கடவுளா, அந்த மாதிரி தான் நான் கடவுளை வழிபடணுமா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், நான் வந்து கடவுளை எனக்குள்ள வர்ஷிப் பண்ணுறேன், அந்தர்யாமியாவே இருக்கார், எவ்ரி பர்சன் இஸ் காட், எவ்ரி திங் இஸ் காட், அந்த மாதிரியெல்லாம் எல்லாரும் சொல்றா. இப்போ ஆண்டாள் என்ன அப்படின்னா இதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறா எல்லாருக்கும். முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா அந்த இடத்துல பர வாசுதேவன் அப்படிங்கிற பரமபதநாதன் அந்த பெருமாளை வந்து வணங்கின ஆண்டாள். ரெண்டாவது பாசுரத்தில் வந்து பார்க்கடலுள் பையத்துகின்ற அப்படின்னா பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை சொல்றா, அது வியூக அப்படின்னு சொல்லுவோம், வியூக வாசுதேவனை வழிபடுறா அந்த இடத்துல. மூணாவது இடத்துல வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா பெருமாளை, அந்த இடத்துல விபவம் அதாவது அவதாரமா எடுக்கக்கூடிய பெருமாளை பத்தி பேசுற ஆண்டாள். இப்போ நாலாவது அங்க ஆழிமழை கண்ணா அப்படிங்கிறா இல்லையா, அந்த கண்ணா அப்படிங்கிற இடத்துல வருணனுக்குள்ள இருக்கிற அந்த அந்தர்யாமியா இருக்காரு இல்லையா, அந்த பெருமாளை பத்தி சொல்றா. சாதாரண கடவுள் வந்து அஞ்சு நிலை அப்படின்னு சொல்லுவோம், பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்ச. ஸோ இந்த சீக்வன்ஸில் இந்த அஞ்சு பெருமாளையும் வழிபடுறா ஆண்டாள். அதனால அந்த அந்தர்யாமியாக இருக்கிற கண்ணனை வந்து வணங்குறா. ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கை கரவேல், நீ வந்து எனக்கு ஒன்று பண்ணு. எல்லா ஆயர்பாடி சிறுமியும் கூட்டிண்டு ஆண்டாள் வந்து நம்ம எல்லாரும் இப்போ நீராட போகலாம், மார்கழி நீராடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பெரியவாள்லாம் கேட்குறா, இந்த நீராடுறதுனால இப்போ என்ன எனக்கு இப்போ பண்ணணும், அதுவும் காலங்காத்தால எல்லா சின்ன குழந்தைங்களும் சேர்ந்து இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறா. இல்லை இல்லை உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி நீராடினா நல்லா மழை வரும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா இவா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மழைக்கிட்ட சொல்ற ஆண்டாள், இந்த பாரு நீ மழை பெய்யணும், அதுவும் எப்படி பெய்யணும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த மழையோட சத்தம் கேட்கணும், இந்த குழந்தைகள் பண்ற பூஜையினால மழை வருது அப்படின்ட்டு பெரியவா எல்லாம் ஒத்துக்கணும். ஏன்னா இவா எல்லாரும் இப்ப வந்து இந்த நோன்பு நோக்கறோம் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொன்ன காரணம் என்னன்னா, நோன்பு நோத்தா எல்லாருக்கும் மழை வரும், செழிப்பா இருக்கும் இந்த இடம் அப்படின்ட்டு. அதனால இந்த மழையெல்லாம் ஹோல்ட் பண்ணிடாத, நீ மழையை பொழியணும் அப்படிங்கிறா. ஆண்டாள் ஆனா இன்ஸ்ட்ரக்ட் பண்றா எந்த மாதிரி மழையை பொழியணும் அப்படின்ட்டு. சோ அதுக்கு என்ன சொல்றா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி அப்படியே ஒரு கர்ஜனை பண்ணிட்டு சத்தத்தோட அந்த மழை பொழியணுமா. எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஸோ அங்க இருக்கிற கிளவுட்ஸுக்கெல்லாம் ஆண்டாள் வந்து ஆணையிடுறா, இங்க பாரு உங்களோட கலர் இப்ப எப்படி இருக்கணும் தெரியுமா,
ஆழி முதல்வன், எல்லாத்தோட பெருமையான அந்த முதல் கடவுள் இருக்கா இல்லையா, அவனோட உருவம் போல மேய்கருத்து, அதனால கிளவுட்ஸ் எல்லாம் கருப்பானுமா அப்படின்னா என்ன, எல்லாரும் மழைக்கு ரெடி ஆங்கோ அப்படின்ட்டு கிளவுட்ஸுக்கெல்லாம் ஆணையிடுறா ஆண்டாள். உருவம் போல் மேய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். ஸோ இப்போ பெருமாளை வர்ணிக்கிறா. அந்த பத்மநாபன், பத்மநாபன் அப்படின்னா வந்து பெருமாளோட நாபி கமலத்தில் இருக்கிற ஒரு பத்மத்திலேருந்து தான் வந்து பிரம்மா வந்தார் அப்படின்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, ஸோ அந்த சங்கு சக்கர கதாதாரியான அந்த பெருமாளை வந்து தியானம் பண்ணுறான். ஆழியுள் புக்கு முகுந்து கொடாத்தேறி ஊழி முதல்வன் போல் உருவம் போல் மெய்கருத்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். இப்போ ராமர் வந்து ஒரு வில்லு விடுறார் அப்படின்னா அவரோட வில்லு பேரு சார்ங்கம். அதுலேருந்து ஒரு அம்பு வந்ததா சரித்திரம் இல்லையா, அந்த அம்பு விட்டா அப்படியே அது வந்து போலாகுமா, அந்த அம்பு சீரீஸா அப்படியே விட்டுண்டே இருக்குமா. அந்த மாதிரி இந்த மழை வந்து லேசா பெஞ்சிட்டு எல்லாம் நின்றா போதாது, அப்படியே சார சார சாரையா மழை வந்துட்டே இருக்கணும். எப்படி அப்படின்னா ராமரோட வில்லுல இருந்து வரக்கூடிய பாணங்கள் மாதிரி இருக்கணும், சார்ந்த முதைத்த சரமழை போல். அதுக்காக ஓவரா மழை பெஞ்சி இப்ப நாங்கெல்லாம் காலங்காத்தால நோன்பு இருக்கிறதுக்கு வரலான் இருக்கோம், எங்களோட நோன்பெல்லாம் கெடுக்க அளவுக்கு இருக்க கூடாது, நீ வந்து அளவாதான் பெய்யணும். அதனால வந்து சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்தாய், நாங்க எல்லாரும் நல்லா வாழணும் அந்த அளவுக்கு தான் நீ மழை பெய்யணும். சோ அளவா பெய்யணும், ஆனா சாரசாரியா பெய்யணும், கர்ஜனையோட பெய்யணும், ஆழிமழை கண்ணனை மாதிரி அந்த ஒரு கருணையோட பெய்யணும். சோ இது எல்லாத்தையும் வந்து சொல்லி ஆண்டாள் வந்து ஆணையிடுறா, என்ன மாதிரி நல்ல மழை பெய்யணும், வாழ உலகினில் பெய்திராய், நாங்களும் மார்கழி நெய்த அடமகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸோ நாங்க எல்லாரும் இந்த மார்கழி மாசத்துல பெருமாளோட கல்யாண குணங்களை நினைச்சு அவனோட அந்த சிந்தனையிலே நீராடணும், அப்பேற்பட்ட மழை எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு கண்ணனை பிரார்த்தனை பண்றா ஆண்டாள். இந்த ஒரு பாசுரத்துல பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம் பண்ணியிருக்கா. நான் சொன்னேன் ஆண்டாள் சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை அப்படின்ட்டு. இந்த தமிழோட அழக இந்த பாசுரத்துல எடுத்து காமிச்சிருக்கா நம்மளுக்கு. தமிழ் அப்படின்னா அந்த மொழியோட அழகே ழா அப்படிங்கிற ஒரு அல்பபெட்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஒரு வார்த்தையில அந்த அழகு இருக்கு. தமிழ் அப்படின்னா ழா. இந்த ஒரே ஒரு பாசுரத்துல ஆண்டாள் நம்மளுக்கு 11 இடத்துல அந்த ழா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கா. எங்க அப்படின்னு பார்த்தா ஆழி, மழை, ஆழியுள், ஊழி, பாழியன், ஆழி போல், தாழாதே, வாழ, மகிழ்ந்து. இந்த மாதிரி ஒரே பாசுரத்துல 11 இடத்துல இந்த அருமையான ழா அப்படிங்கிற தமிழுக்கே ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்பபெட்டை யூஸ் பண்ணி இந்த பாசுரத்துக்கு பெருமை சேர்த்திருக்கா, தமிழை இன்னும் அழகாக்கியிருக்கா ஆண்டாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாசுரத்தை இப்ப நான் ஒரு தடவை ஸ்லோவா ரிசைட் பண்றேன், நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லலாம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மே கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவார். நார்மல் ஸ்பீட். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கம் அன்னார் திருவடிகளே சரணம்.